இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் கர்த்தருடைய வேதத்திலிருந்து சில பாத்திரங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் சாமுவேல் குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் தியானிக்க போகிறோம். சாமுவேல் என்ற பெயரின் அர்த்தம் கர்த்தரிடத்தில் கேட்டது என்று அர்த்தம். ஏனென்றால் அந்நாள் கர்த்தருடைய சமூகத்திலே பொருத்தனை செய்து ஆண்டவருடைய அற்புதங்களினாலே சாமுவேலை பெற்றுக்கொண்டாள் என்பதை நாம் தெளிவாய் வேதத்தின் அடிப்படையிலே அறிந்திருக்கிறோம். அந்நாள் தன்னுடைய பொருத்தனையின்படியே சாமுவேலை ஏலிக்கு முன்பாக சீலோவிலே கொண்டு விடுகின்ற காட்சியை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்திலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். அந்நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை அபூர்வமாயிருந்தது, தரிசனம் அபூர்வமாயிருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் தேவனுடைய சமூகத்திலே கர்த்தருக்கு முன்பதாக பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அது மாத்திரமல்ல, அவன் உடன்படிக்கை பெட்டியில் உண்டான அந்த விளக்கு அணைந்து போகும் முன்பதாகவே அவன் படுத்து கொண்டான். ஏலியும் அவ்வாறு படுத்து கொண்டான் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்திலே அறிந்து கொள்கிறோம். சாமுவேலை ஆண்டவர் கூப்பிடுகின்ற சத்தத்தை நாம் இங்கே கேட்க முடியும். மூன்று விசை சாமுவேலே 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 என்று கூப்பிட்ட பொழுது இவன் ஆண்டவருடைய சத்தத்தை அறியாதிருந்தபடியினாலே ஏலினிடத்தில் போய் என்னை கூப்பிட்டீரே என்னை கூப்பிட்டீரே என்னை கூப்பிட்டீரே என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே ஏலி சொல்லுகிறார், இனியும் உன்னை கூப்பிட்டால் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி என்று சொன்ன மாத்திரத்திலே ஏலிக்கு கீழ்ப்படிந்தவனாக ஆண்டவர் கூப்பிட்ட பொழுது கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொன்னான். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். தேவனாகிய கர்த்தர் ஏலியின் இரண்டு குமாரர்களை குறித்தும் அவர்கள் செய்கின்ற அக்கிரமங்களை குறித்தும் பிள்ளையாண்டானாகிய சாமுவேலோடு கூட பேசின காரியத்தையும் அவர்களை நான் அழித்து போட போகிறேன் என்று சொன்ன வார்த்தையையும் நாம் அறிந்திருக்கிறோம். எனவே ஏலி சாமுவேலை கூப்பிட்டு கர்த்தர் உன்னிடத்தில் என்ன சொன்னார் மறைக்காமல் எனக்கு சொல்லு என்று சொன்ன மாத்திரத்திலே ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே ஏலிக்கு அறிவித்தான். என்ன ஏலி சொல்லுகிறார், நான் எவ்வளவோ தடுத்தேன், எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவில்லை, கர்த்தர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வார் என்று சொல்லுகிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடே கூட இருந்தார் என்று வார்த்தை நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது. சாமுவேல் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்தான் என்பதை நாம் இன்னும் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை சாமுவேல் வளர்ந்து வருகிற பருவத்திலே ஆண்டவரை பிரியப்படுத்துகிற அனுபவம் மனுஷரை பிரியப்படுத்துகிற அனுபவம் இரண்டு தன்மையும் அவனிடத்திலே பலமாய் காணப்பட்டது. எனவேதான் அவன் கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்பதை தான் முதல் பேசுபா மட்டுமுள்ள இஸ்ரவேலர்கள் அறிந்து கொண்டார்கள் என்று வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே வளர்க்கப்பட்டான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளாக இவ்வண்ணமாக வளர்க்கிறோம். சாமுவேல் கர்த்தருடைய சமூகத்திலே காணப்பட்டபடியினாலே தரிசனங்களை பெற்றான், கர்த்தருடைய வார்த்தைகளை அறிந்து கொண்டான், வெளிப்பாடுகளை பெற்றான் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலேயும் ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும். ஒருவேளை கர்த்தருடைய விசுவாசிகளாகிய நாம், கர்த்தருடைய ஜனமாகிய நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக
எப்படி வளர்க்கிறோம்? சற்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் இன்னும் சிறு பிள்ளைகளாக இருப்பார்கள் என்றால் நல்லது. அவர்களை கர்த்தருக்குள்ளே பலமாய் வளர்ப்போம். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பார்கள், அவர்களோடு கூட கர்த்தர் பேசுவார். சில காரியங்களை ஆண்டவர் நமக்கும் பிள்ளைகளுக்கும் வெளிப்படுத்தி காண்பிப்பார். ஆண்டவர் தாமே அப்படிப்பட்ட கிருபைகளை நிறைவாய் கொடுப்பாராக. ஆமீன், ஆமீன்.